திராவிடர் மகாசன சபையில் செயலாளராகவும் இருந்திருக்காரு ஒடுக்கப்பட்டவர்கள்ல இருக்கிற அருந்ததிய மக்களுக்கான முதல் அமைப்பான அருந்ததியர் மகாசன சபையை துவங்கியவரும் இவரே ஒடுக்கப்பட்டவர்களின் அரசியலை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க ஐயா எல் சி குருசாமி அவர்களின் சட்டமன்ற உரையை வாங்கி படிச்சா போதும் நாகரிகம் பண்பாடு நிறைந்த வாழ்க்கைக்கு முதல் படி கல்வின்னு ஐயா எல் சி குருசாமி தன்னோட முதல் கோட்பாடா வச்சிருந்தாரு கல்வியே ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவர் மக்கள் கல்வி கற்காம போனா அது மக்களுக்கும் அரசுக்கும் பெரும் தீங்க விளைவிக்கும்னு திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுத்த ஐயா ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்விக்காக ஆற்றிய பணிகள் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசு உதவியோட முதல் முறையா இரண்டு இரவு பள்ளிகளை அவர் நிறுவினார் அதை தொடர்ந்து புதுப்பேட்டை கொய்யாத்தோப்பு ராயபுரம் மயிலாப்பூர் பெரியமேடு ஆகிய பகுதிகளிலும் பள்ளிகளையும் செங்கல்பட்டு பொன்னேரி முதலிய முக்கிய பகுதிகளில் பகல் நேர பள்ளிகளையும் நிறுவினார் அதே ஆண்டுல பல நூறு குடும்பங்கள் புளியந்தோப்பு வேப்பேரி மயிலாப்பூர் பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலங்களை பெற்று தந்தாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியிலேயும் பொருளாதாரத்திலையும் முன்னேறினா இங்க தீண்டாம இல்லாமல் போயிடுங்கிறது அவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனா அதை பற்றி பேசினா நம்மை தலித் சுயசாதி வீரியம்னு பட்டம் கொடுப்பாங்க திராவிட வரலாற்றுல அந்த காலகட்டத்துல ஒருவர் பத்து ஆண்டுகள் சட்ட மேலவை உறுப்பினரா இருந்தார்னா அந்த புகழ் எல் சி குருசாமியை தான் சேரும் இருபத்தி இரண்டு ஆண்டு கௌரவ நீதிபதியாக பதவி அவரால் சிறப்பிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கோடம்பாக்கம் கைத்தொழில் பள்ளி நலச்சங்கத்தில் உறுப்பினர் நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குநர்கள்ல ஒருவர் சென்னை நகர சபை கவுன்சிலில் உறுப்பினர்னு அவரால் சிறப்பு பெற்ற பதவிகள் ஏராளம் ராவ சாஹேப்ங்கிற பட்டம் அவரின் கல்வி சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலயங்கள்ல துணிந்து பிரவேசித்தல் என்னும் போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை திருவிதாங்கூருக்கு அழைத்துச் சென்று அதில் வெற்றியும் கண்டார் இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தலைவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம்னு சொல்றவங்க எப்படி சர்வசாதாரணமா கடந்து போக முடியுது இந்த தலைவரை பற்றிய வரலாறு ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டுச்சு